ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு. ஒரு ஜஸ்ட் பார்ன் பேபிக்கு எப்படி வந்து ஒன்றுமே தெரியாதோ எனக்கு வந்து அந்த குழந்தை எப்படி பார்த்துக்கணுங்கிறது எனக்கு தெரியல. நான் ஒரு ஜஸ்ட் பார்ன் அப்பா. குழந்தைய டவலில் ரேப் பண்ணி பிறந்த உடனே கையில் கொடுக்குறாங்க. எனக்கு எப்படி வாங்கணுங்கிறதே தெரில. எப்படி கையை நீட்டணும், இப்படியா இப்படி எப்படின்னு தெரில. நான் கை நீட்டுற ஸ்டைலில் பார்த்துட்டு என் கையில் தாம்பரத்திட்ட கொடுத்து ஆர்த்தி எடுக்க சொல்லியிருப்பாங்க. நான் இதில் பெரிய எக்ஸ்பர்ட்னு வேறு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஹைலி ஸ்கில்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மொட்டை மாடியில் தூங்கிட்டு பாய்க்குள்ள தலகாணி பெட்ஷீட்லாம் போட்டு சுருட்டி ராப் பண்ணி கீழே விழாம கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் குழந்தைய வாங்க முடியல என்னடா. அதனால் வந்துக்கிட்டு என் நுனி விரலை வச்சுக்கிட்டு அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துக்குவேன். இந்த மார்கழி மாதத்துக்கு குளிர்தாலியான்னு செக் பண்ணுவோம் தெரியுமா, தொட்டு தொட்டு பார்த்துக்குவேன். எனக்கு ஆச்சரியம், நமக்கா குழந்தை பிறந்திருக்கு, சே நமக்கு நம்பவே முடியல. ஏன்னா நான் எந்த மாதிரினா இந்த அளவுக்கு பொறுப்புனா ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ் போயிடுவேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஞாபகம் சாவியை வீட்டிலேயே வச்சுட்டு வந்திருப்பேன் டோர்லேயே. என் ஒய்ஃப் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர புத்திசாலி, மேக்ஸில் சென்டம்லாம் வாங்கியிருக்கான். ஆனால் என்னன்னா பூவில் இருந்து தான் வெண்டக்காய் வந்துச்சுன்னு தெரியும். பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் வெண்டக்காய் வருங்கிறதே தெரியாது. வெண்டக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் வரும் இங்கே நிறைய பேருக்கு தெரியல, நல்லா தெரியுது. இங்கே பல பேர் என் ஒய்ஃப் மாதிரி நல்லா தெரியுது. வெண்டக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் வரும்னு சொல்லுவங்களுக்கு வெண்டக்காவே எப்படி வந்துச்சுன்னு தெரியல. மேக்ஸில் சென்டம் வாங்கிட்டு வெண்டக்காயில் பூஜ்யம் வாங்கியிருக்கா. சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களை மாதிரி கப்பல் கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்த என்ன ஆகுறது. நாங்கள் என்னச்சுன்னா குழந்தைய தொட்டில் போட்டால் அது பாட்டு கிடக்கும் அப்படின்னு நினச்சோம். அது பாட்டு பாடினா தான் கிடக்குமா. சரி என்னோட சிங்கிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்குனா ஃப்ரெண்டோட ரெசியூமே வாங்கி நேம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாபீஸில் போய் அவனோட சிங்கிங்கை தான் ரிமூவ் பண்ணுவோம் ஃபஸ்ட். அவனே பாத்ரூம் சிங்கர் தான், நான் பாத்ரூம்லேயே மனசுக்குள்ள தான் பாடுவேன். அந்த நேரம் மைண்ட் ரீட் வந்துட்டு வேற மைண்ட் ரீட் பண்ணா நீங்க பாடுறத நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதான் சொல்லுவோம். இதுல குழந்தைக்கு தாலாட்டு தான் பாடணுமா? தாலாட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டங் ட்விஸ்டர் வராது. டங் ட்விஸ்டர்ல பாட்டு பாடணுமா? ஒரு டங் ட்விஸ்டர் வேர்டு சொல்றேன் பாருங்களேன். ஓ அதாவது இதெல்லாம் வந்துட்டு ஹாரி ஜெயராஜ் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணி ரீசைக்கிள் பின்ல இருக்கு. முடியலங்க, அது யூரினரி பிளாடரா இல்ல ஹார்ட் பிளாடரான்னு தெரியல, பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கு. நாங்க துணியை மாத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல வைஃப்ல வந்து சைக்கோ ஆயிட்டான். வீட்டில் இருக்கிற எல்லா துணியும் கிளிக்க ஆரம்பிச்சிட்டா. இவ என்ன துணியெல்லாம் கிளிக்கிறான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி பார்த்தா ட்ராக் பேண்ட்லாம் இருக்கு. எங்க மாமாவோட வேட்டி, எங்க அத்தையோட சேலை, என்னோட டி ஷர்ட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து கிழிப்பா. வாங்கும் போது கிழிச்சு பார்த்தா வாங்குவா, கிளிதா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கா பயம், சும்மா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் சேர்த்து கிழிச்சிருவாங்க சொல்லிட்டு அதில் தண்ணி ஊற்றி பார்த்தலாம், செக் பண்ணி பார்த்தலாம், உரியலையா அது கூட அதை யூஸ் ஆகலை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் வாங்கியாச்சு இல்லையா, இந்த வாங்கினது எல்லாத்தையும் வந்துக்கிட்டு காய போடுறதுக்கு வீட்டிலே இடம் இருக்காது, அவ்வளோ துணி இருக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ளே எல்லா துணியும் காய போட்டுறோம், ஃபேனில், சேரில், டேபிளில், ஒரு சில தலையில் கூட. இந்த மாதிரி வீட்டில் ஃபுல்லாக காய போட்டிருக்கோம், ஃபுல்லாக செவ்வறால் ஃபுல்லாக துணியாக தான் இருக்கும். நான் சென்டரில் உட்காந்துருப்பேன், பார்க்கறதுக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் ஒட்டி வச்சுக்கிட்டு டிடெக்டிவ் கேஸை சால்வ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒழுங்கா பராமரிக்கலாம். ஆனால் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து டயப்பர் போட்டு விட்டோம். டயப்பர் ரொம்ப யூஸுங்க. அது லோட் ஆனதுக்கப்புறம் கலர் இண்டிகேஷன்லாம் காட்டும், லோட் ஆயிடுச்சு அப்படியா காண்ட் கலர் இண்டிகேஷன்லாம் காட்டும் இல்லையா. ரெட் லித்மஸ் பேப்பர் டேர்ன்ஸ் ப்ளூவோட அப்ளிகேஷனை ஃபஸ்ட் டைம் நான் டயப்பரில் தான் பார்க்குறேன். அந்த நன்றி கடன் எனக்கு என்றைக்குமே டயப்பர் மேலே உண்டு.
ஆனா பெர் கேபிட்டா இன்கம் மட்டும் டைப்பர் கேபிட்டா எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. அதுவும் ஸ்மால் சைஸ் நீங்க வாங்கினீங்கன்னா கூட போட்டு விட்டீங்கன்னா இங்க கேட்டாலும் டைட்டா இருக்கும், முட்டிக்கு கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும். அதை போட்டு ஓடுவான் ஆடிக்கிட்டு. அதை பார்க்கறதுக்கு பனைமரத்தில் பதனி பிடிக்க வச்ச மண்பானை மாதிரி இருக்கு. விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் டைப்பர் போட மாட்டேன் அப்படின்ட்டான். சரி, விவரம் தெரிஞ்சதுனால இப்போ வந்து கரெக்டாக சோஃபாவில் போயிடுவோம். சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ட்ரெஸ் மாதிரி தான். தண்ணி ஊற்றுனா குளமாயிட்டு ஒரு வாய்க்கால் ஓடும், அப்புறம் அருவியை கீழே கொட்டும். நான் ஒரு நாள் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறேன், லேப்டாப் ஓப்பன் பண்ணுறேன், ஆன் பண்ணோன்னே விண்டோஸ் ஓப்பன் ஆகும்னு பார்த்தா பப்ளிக் டாய்லெட்டுக்கு விண்டோ வச்ச மாதிரி குப்புன்னு ஸ்மெல்லு. என்னடா நம்ம லேப்டாப் 60 எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு லேப்டாப்பை சோஃபாலே வச்சுருக்கேன். இப்போ என்னோடய பயம்னா இதை சர்வீஸ் பண்ணுறவங்க நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். சென்ட்லாம் அடிச்சுட்டு அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டேன், போச்சு மானமும் போச்சு லேப்டாப்பும் போச்சு அப்படின்னா. அடுத்த நாள் போய் வாங்கினேன், கொடுத்துட்டு சார் யூரின் டெஸ்ட் போட்டு ரெடி ஆயிடுச்சு டாக்டர் பார்க்குறீங்களா